அரங்கனுடைய அருளால் இன்று திருவரங்கத்தில் அண்ணன் திருமாளிகைக்கு வந்துள்ளோம். இன்று நாம் பெருத்த பாக்கியம் செய்துள்ளோம். அண்ணன் சுவாமி என்று எல்லாராலும் அழைக்கப்படுபவர் முதலியாண்டானுடைய வம்சத்தில் எட்டாவதாக திருவவதாரம் பண்ணவர் வரதநாராயண குரு என்னும் மகாச்சாரியர். மணவாள மாமுனிகளுடைய எட்டு பிரதான சிஷ்யர்கள் அஷ்டதிக்கஜங்கள்னு கொண்டாடப்படுபவர்கள். அவர்களிலே முக்கியமானவராக விளங்குகிறார் அண்ணன் சுவாமி. இன்றும் அண்ணன் சுவாமியினுடைய திருவம்சத்திலே எழுந்தருளி உள்ளவரை இப்போது நீங்கள் சேவிக்கிறீர்கள். ஏராளமான சிஷ்யர்களுக்கு ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் அவர்கள். இந்த திருமாளிகையை பற்றி இரண்டு வார்த்தை தெரிவிக்கிறேன். கீழ உத்தரவீதியும் தெற்கு உத்தரவீதியும் சேரும் இடத்தில் மணவாள மாமுனிகள் சன்னிதிக்கு அருகிலேயே, அதாவது தன் ஆச்சார்யனுடைய திருவடி நிழலிலேயே அண்ணன் சுவாமியினுடைய திருமாளிகை அமைந்துள்ளது. இந்த அண்ணனார் யாருக்கு இவர் அண்ணனாக இருந்தார்? இவர் தம்பிக்குண்டான பெருமை என்ன? எல்லாருக்கும் அண்ணன் இருக்கலாம், ஆனால் பெருமாளையே அண்ணனாக கொண்டவர்கள் யாரேனும் உண்டோ? நம்பெருமாளாலே, பெரிய பெருமாளாலே, அரங்கனாலேயே அண்ணன் அபிமானிக்கப்பட்டவர் இந்த சுவாமி. இவர் அவதரித்தது 1389 ஆண்டு. அன்று தொடங்கி 59 ஆண்டுகள் இப்பூவுலகத்திலே எழுந்தருளியிருந்தார். 59 ஆண்டுகளுக்குள்ளே அவர் சாதித்தவை ஏராளம். முதலியாண்டானுடைய வம்சத்தில் பிறந்தார்னு தெரிவித்தேன். இந்த முதலியாண்டான் ராமனுடைய மறு அவதாரமாக பிறந்தவர். லக்ஷ்மணனே ராமானுஜராக அவதரித்தார், ராமனே முதலியாண்டானாக அவதரித்தார். ராமானுஜருக்கு பாதுகையும் முதலியாண்டான், ராமானுஜருடைய மருமகனும் முதலியாண்டான், ராமானுஜருடைய திருதண்டமும் முதலியாண்டான். இப்படி மூன்று தொடர்பு படைத்தவர் முதலியாண்டான். அவர்தான் இந்த சன்னிதியினரை எல்லா நிர்வாகத்தையும் கவனித்துக் கொண்டு வந்தார். அந்த முதலியாண்டானுடைய வம்சத்தில் எட்டாவது தலைமுறையில் வரதநாராயண குரு என்பார் அவதரித்தார். இன்றும் அந்த சுவாமிகளுக்கு விசேஷ மரியாதைகள், சிறப்பான மரியாதைகள் எல்லாம் திருவரங்கம் பெரிய கோயிலிலே உண்டு. அவரிடத்திலே மணவாள மாமுனிகள் போய்த்தான் எத்தனையோ அர்த்தங்களை எல்லாம் வருஷித்தார். அண்ணன் சுவாமி மணவாள மாமுனிகளை ஆசிரியித்தார். இவர் அண்ணன் பெரிய பெருமாளாலேயே கொண்டாடப்பட்டார். பெருமாள் ஆரேனும் போய் அண்ணன் கூப்பிடுவரோ என்று நமக்கு தோன்றும். இந்த சுவாமி ஒரு நாள் கூட நம்பெருமாளுடைய புறப்பாட்டை விட்டுவிடவே மாட்டாராம். அங்கிருந்து கோயிலார் வந்து இன்ன சமயத்தில் புறப்பாடு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் இந்த சுவாமியை பார்த்து கேட்டார்கள், ஒருவேளை ஒரு நாள் உங்களாலே வர முடியாமல் போனால் என் செய்வீர்? என் கண்ணையே முடித்துக் கொள்வேன், நம்பெருமாளை சேவிக்காமல் வாழமாட்டேன் என்று சுவாமி தெரிவித்தார். அப்படியா, அதில் உறுதியோடு இருக்கிறாரான பார்க்கணும்னு அடியார்களுக்கு ஆசை. ஆகையாலே திடீர்னு ஒரு நாள் விடியற்காலே 5 மணிக்கு புறப்பாடு என்று ஏற்பாடு பண்ணி வைத்துவிட்டு சமயம் சொல்லாமலே இருந்தார்கள். தாங்கள் எல்லாரும் போய் பெருமாள் சன்னதி கதவை திறக்கலாம்னு போனால் சாவித்வாரத்தில் சாவி அகப்பட்டு கொண்டு திறக்க முடியாமல் போயிற்று. அப்போது அங்கிருந்த வரதநாராயண குரு சுவாமியினுடைய திருத்தம்பியார் அப்பன் சுவாமின்னு பெயர், அவருடைய வடிவத்தையே பெருமாளை எடுத்துக்கொண்டு வந்து, அண்ணா அண்ணா, பெருமாளுக்கு புறப்பாடு நடக்க இருக்கிறது, வருகிறீரா என்று கேட்டார். இப்படி திடீரென்று சமயத்தில் எப்படி புறப்பாடு பண்ணுவார்கள்? நம் அனுஷ்டானத்தை முடித்துக் கொண்டு போவோம் வா என்று சொல்லிக்கொண்டு தம்பி அழைத்துக் கொண்டு போனார். சன்னதி வாசலுக்கு இவர் தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு போகும் வரை சாவி சிக்கிக் கொண்டது, திறக்க முடியவில்லை. இவர் போய் சேர்ந்த பிற்பாடு சாவி திறந்து கொண்டது. இவரும் உள்ளே பெருமாளை சேவிக்க போனார். அப்போது பெருமாள் அர்ச்சகர் பேரிலே ஆவேசித்து, நம் அண்ணன் வந்தார் என்ன ஆற தழுவிக்கொண்டார். அதனாலதான் அண்ணன் அண்ணன் என்றும் அண்ணன் சுவாமி திருமாளிகையுமென்னே இதற்கு பெயர் ஏற்பட்டு விளங்குகிறது. அந்த திருமாளிகையில் இருந்து கொண்டுதான் இன்று நாம் கீதையின் 31வது ஸ்லோகத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த இடங்களை பத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதிலே ஒரு முக்கியமான கருத்துண்டு. கீதை எங்கோ, இந்த இடங்கள் எங்கோ அல்ல. நாம பார்க்க போகும் ஒவ்வொரு கீதையோட ஸ்லோகத்துக்கும் நாம் இருக்கும் இடத்துக்கும் நெருங்கின தொடர்புண்டு. இப்ப நாம பார்க்க போற 31வது ஸ்லோகத்தில் உன்னுடைய தர்மத்தை நினைத்து உன் க்ஷத்ரிய தர்மத்தை விடாமல் நீ செய்ய வேண்டும்னு கண்ணன் உரைக்க போகிறான். கீழே இதுகாரம் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் வரை, அதாவது 30வது ஸ்லோகங்கள் வரை எங்கு அன்பு காட்ட வேண்டாமோ, எங்கு கருணை காட்ட வேண்டாமோ அங்கு காட்டாதே. உடல் ஒன்றிற்கும் அழிவடையக்கூடியது, ஆத்மா நித்தியம், அதை புரிந்து கொள்னு சொல்லிக் கொண்டு வந்தான். இனி 31, 32, 33, 34 இந்த 4 ஸ்லோகங்களாலும் தர்மம் எது அதர்மம் எதுன்னு மயங்கி கிடக்கிற அர்ஜுனா
யுத்தம் புரிவதுதான் உனக்கு க்ஷத்ரிய தர்மம். யுத்தத்திலிருந்து விலக பார்க்காதே என்று தர்மத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் மயங்கி இருக்கிற அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறான். ஸ்வதர்மம் அபிச்ச அவேக்ஷ்ய ந விகம்பித்து மருகசி ஸ்ரேயாப்தி தர்மியாது யுத்தாது அன்யத்து க்ஷத்ரியஸ்யன வித்யதே. க்ஷத்ரியனுக்கு மிகச்சிறந்த தர்மமான யுத்தத்தை காட்டிலும் மோட்சத்துக்கு வேறு வழி கிடையாது. அதை போய் நீ விட்டு விலக பார்க்கிறாயே. ஸ்வதர்மம் அபிச்ச அவேக்ஷ்ய உன்னுடைய வரணத்தினுடைய தர்மத்தை அவேக்ஷ்ய பார்த்தாலும் விகம்பத்தும் யுத்தத்திலிருந்து விலகுவதற்கு நான் அருகசி நீ அருகதை படைத்தவன் அல்லன். உன்னுடைய தர்மத்தை பார். க்ஷத்ரிய தர்மம் என்பதே சண்டையிடுவதல்லவா? நல்ல காரணத்துக்காக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக போரிடுவதுதானே க்ஷத்ரிய தர்மம். உன் க்ஷத்ரிய தர்மத்தை பார், நடுங்கி நீ விலகுவது முடியாது. அதோடு அல்லாமல் அடுத்த வரியில் கண்ணன் சொல்றதுதான் முக்கியம். ஸ்ரேயாதி தர்மியாது யுத்தாது அந்நது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. க்ஷத்ரியஸ்ய க்ஷத்ரியனுக்கு மிக உயர்ந்த தர்மமான யுத்தத்தை காட்டிலும் அந்நது மோட்சத்துக்கு வேறு வழிகள் ந வித்யதே காணப்படவில்லை. அப்ப க்ஷத்ரியனுக்கு மோட்சம் அடைய வேணுங்கிற ஆசை ஏற்பட்டால் சண்டை செய்வதுதான் சாதனம் என்று கண்ணன் சொல்லுகிறான். இங்குதான் நிறைய விசாரங்கள் வரும். இந்த கீதையே சண்டையை தூண்டி விடுவதற்காக பிறந்த சாஸ்திரம். இது நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகங்கிறது நியாயமான சந்தேகம். சண்டை இடாதே, நிறைய உயிர்கொலை நடக்கும், நிறைய பேர் பிராணம் போகும், குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்படும், வேண்டாம், சாந்தி நிலவ வேண்டும். இதைத்தானே கண்ணன் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். இவர் என்னமா சண்டையை தூண்டி விடலாம்? சண்டையை தூண்டி விடுவதற்காக பிறந்த ஒரு சாஸ்திரத்தை ஒரு நூலை போய் சிறந்ததென்று நம்மால் எப்படி கொண்டாட முடியும்? இது நம்மிடையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐயம். அதுக்கு இந்த ஸ்லோகத்திலே தான் கண்ணன் பதில் தெரிவிக்கிறான். ஒருத்தொருத்தனும் மோட்சத்துக்கு போக வேண்டுமென்றால், பரமபதத்தை எட்ட வேண்டுமென்றால், சம்சாரத்திலிருந்து வெளியே போக வேண்டுமென்றால் ஏதோ ஒரு வழியை தேடித்தானே ஆக வேண்டும். நான் ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறேன், அதற்கு ஏதான ஒரு வழி தேடித்தான் ஆக வேண்டும். அந்த வழியை நான் பின்பற்றித்தான் தீர வேண்டும். நான் யாருங்கிறத பொறுத்து வழி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப எல்லாருமே காட்டுக்கு சென்று தவமியற்றி கொண்டிருந்தால் மோட்சத்துக்கு போய்விடலாம் இப்படின்னு எழுதி வச்சிருக்குன்னு வச்சுங்க. எத்தனை பேரால மோட்சத்துக்கு போக முடியும்? நாம் எல்லாரும் வீட்டு வேலையை விட்டுட்டு காட்டுக்கு போட முடியுமா? பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு தவமன்றத்துக்காக போக முடியுமா? வெறும் தவமியற்றுவதனால மட்டும் மோட்சம்னு எங்குமே சொல்லப்படவில்லை. ஒருத்தொருத்தனுக்கும் பல வழிமுறைகள் உண்டு. ஒரு வழியால மட்டுமே மோட்சம் அல்ல. எனக்கு ஒரு தர்மம், மற்றொருத்தனுக்கு ஒரு தர்மம், ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு வழி. ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கும் அப்படி சென்னையிலேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கேன். சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதானா? எத்தனையோ வழி வரலாம். ஒண்ணுமே வேண்டாம், வடக்கே இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள வர்றதுக்குள்ளே பாலம் தாண்டணமோ இல்லையோ? இந்த பாலம் மூணு பாலம் கட்டி வச்சிருக்கான். எந்த பாலத்தின் வழியாக வேண்டுமானாலும் நான் வரலாம். ஆனால் எனக்கு என்னுடைய காலகட்டத்தை புரிந்து நாம் போகிற வழியில எது சிறந்ததோ அதைத்தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரே வழியா இருக்க போறது இல்லையே. தவம் பண்ணுவது ஒருத்தருக்கு வழி, யுத்தம் பண்ணுவது மற்றொருத்தருக்கு வழி, வியாபாரம் பண்ணுவது மற்றொருத்தருக்கு வழி, உழவு தொழில் பண்ணுவது மற்றொருத்தருக்கு வழி. இப்படி ஒத்தொத்தருக்கு எம்பெருமான் ஒரு ஒரு வழிமுறைகளை அவனே சட்டம் இயற்றி வைத்துள்ளான். எல்லாருமே தவம் இயற்றணும்னு போயிட்டால் சாப்பிடுறது எப்படி, தூங்குறது எப்படி, குடும்பத்தை காப்பாற்றப்படுறது, உழவு தொழில் பண்றது எப்படி, நாட்டை காப்பாற்றுவது எப்படி? நாளை காட்டுக்கு போய் தவம் இயற்றுவதனாலேயோ சன்னியாசத்தை வாங்கி கொண்டு போவதனாலேயோ மோட்சம் கிட்டிவிட போவதில்லை. அவனவனுக்கு மோட்சத்துக்கு ஒரு ஒரு வழி உண்டு. அர்ஜுனா, நீயே சிறந்த க்ஷத்ரியன், உன்னை பொறுத்தவரை சண்டையிடுவதுதான் மோட்சத்துக்கு வழி. திரும்பவும் பார்ப்போம். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் இதுலதான் முக்கியமான சந்தேகம் தோற்றும். மோட்சத்துக்கு சண்டை சாதனமாக முடியுமா? மோட்சத்துக்கு போய் ஹிம்சிக்கிற கொலை தொழில் பொய்கிற ஒரு செயல் போய் மோட்சத்துக்கு வழிவகுக்க முடியுமாங்கிறது தோற்றும். மோட்சத்துக்கு தவம் மட்டும் வழி அல்ல. இந்த லோகத்துல நன்றாக வாழ்வதுனாலும் தவம் மட்டும் வழி அல்ல. அவ்வுலகத்துக்கு சென்று கிட்ட வேண்டும்னாலும் தவம் மட்டும் வழி அல்ல. ஆனால் ஒன்று நிச்சயம், எந்த லோகத்துல நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்னாலும் தர்மம் முக்கியம். தர்மத்தோட வாழ்ந்தோம் என்னால், அதர்மத்தை தவிர்த்தோம் என்னால் இவ்வுலகத்திலேயும் சந்தோஷமாக வாழலாம், அவ்வுலகத்தையும் எட்டலாம். இப்ப கண்ணன் சொன்ன வந்தது, அர்ஜுனா உன் தர்மத்தை செய், ஸ்வதர்ம பபிச்ச அவேக்ஷ்ய உன்னுடைய தர்மம் எதுங்கிறத பார், அந்த தர்மத்தை செய், அதுதான் உனக்கு மோட்சத்துக்கு சாதனம். இதே கீதையை கண்ணன் அர்ஜுனனை தவிர வேறு யாரோருக்கும் உபதேசித்திருந்தால், ஒருவேளை க்ஷத்ரியனுக்கு உபதேசிக்காமல் வேறாரான ஒருத்தருக்காக உபதேசித்திருந்தால்
அப்ப யுத்தம் பண்ணுவாருன்னு கண்ணன் உபதேசித்திருக்க மாட்டான். ஏனெனில் க்ஷத்ரியனுக்குத்தான் யுத்தம் தர்மமே தவிர மற்றொருத்தனுக்கு யுத்தம் தர்மமாவதில்லையே. இந்த உபதேசம் தானே ஒரு க்ஷத்ரியனுக்காக ஏற்பட்டுட்டபடியாலே போர் புரிவாரு இந்த சாஸ்திரம் சொல்லித்தே தவிர இதே வேறு யாருக்காரன் என இருந்தால் அவருடைய தர்மத்தை செய்யுந்தான் கண்ணன் சொல்லுவான். ஆக மொத்தத்தில் கீதை எதை சொல்ல வந்தது? மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடிய உன்னுடைய தர்மத்தை செய் என்று சொல்ல வந்தது. அந்த இடத்தில் யாருக்கு உபதேசித்தமோ அந்த ஆள் க்ஷத்ரியனாக போய்விட்டபடியால் சண்டை செய்யும் அந்த சாஸ்திரத்தில் வந்ததே தவிர சண்டை போட தூண்டுவதற்காக கீதை பிறந்ததே கிடையாது. அஸ்வதர்ம பவிச்ச அபேட்ச, உன்னுடைய குல தர்மத்தை உன்னுடைய வர்ண தர்மத்தை நீ பார்த்தாலும் நவி கம்பித்து மறுக்கசி, நீ இந்த யுத்தத்தை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனெனில் ஸ்ரேயாதி தர்மியாது யுத்தியாது அன்னது, இந்த தர்ம யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்ரியஸ்ய அன்னது ஸ்ரேயன வித்யதே, க்ஷத்ரியனுக்கு வேறொரு சிறந்த மார்க்கம் காணப்படுவதே இல்லை என்று கண்ணன் தெரிவிக்கிறார். இப்ப மற்றொரு விசாரம் பண்ணுவோம். க்ஷத்ரியனுக்கு தர்மம் யுத்தம்னு சொல்லிட்டோம். யுத்தம் பண்ணுவதுங்கிறது ஹிம்சிப்பது தானே, யாரோ ஒருத்தரை துன்புறுத்துவது தானே, துன்புறுத்துவது போய் மோட்சத்தை அடைவதற்கு காரணமாகுமா என்கிற கேள்வி பிறக்கலாம். ஆம், துன்புறுத்துதல்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஹிம்சித்தல், அஹிம்சா பரமோ தர்மஹா நஹிம்சாது சர்வாபூதானி, எந்த ஜீவராசிக்கும் துன்பத்தை விளைவிக்காதே, யாருக்கும் நல்லவனாக நடந்துகொள், வாக்காலோ மனத்தாலோ மெய்யாலோ யாரையும் துன்புறுத்தாதே, அபசாரப்படாதே. இதை நம்ம பெரியோர்கள் எல்லாருமே கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே. பிராணி வதைங்கிறது கூடவே கூடாது என்றுதான் நம் நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்று தொடக்கமாக இன்று வரை அதேதான். அப்படி இருக்கிறச்சே ஒரு கண்ணன் யுத்தம் பண்ண சொல்லுகிறானே, அது ஹிம்சிப்பதுதானேன்னு தோன்றும். முதல்ல ஹிம்சைனா என்னன்னு பார்ப்போம். பிராணனை வாங்கி விடுவது ஹிம்சை அப்படின்னு நாம சொன்னோம்னா பிராணனை வாங்காமலே ஹிம்சிக்கிற வழி உண்டு. எங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன நடுத்தரையில நிறுத்தி வச்சுட்டு பிராணனை மட்டும் போக்காமல் என்னை அடிச்சு என் மனைவி மக்கள் எல்லாம் பிடுங்கின்னு போயிட்டு இது இத்தனையும் பண்ணிட்டு நான் பிராணனை வாங்கலே அதனால நான் பண்ணது ஹிம்சை இல்லை, வேறேன்னு இந்த வாதத்தை வச்சா நாம ஏத்துக்குமா? பணவத்தனையுமே ஹிம்சை தானே. அதனால ஒருத்தன் உயிரை வாங்குவது மட்டும் ஹிம்சைன்னு உலகத்திலே நாம் பார்க்கவில்லை. அப்படி இல்லாமலும் ஹிம்சிக்கலாம். இன்னொரு வழி, ஒருவேளை துன்பப்படுத்துவது ஹிம்சை அப்படின்னு வைத்தால் அப்ப ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் துன்பப்படுத்தித்தான் குழந்தை பெற வைக்கிறோம். அப்ப கர்ப்பிணிகளிடத்துல நாம் பண்றதெல்லாம் ஹிம்சை. அப்படின்னு தெரியலையே, வைத்தியர் வைத்தியம் பண்ணும் போது அறுவை சிகிச்சை பண்றார் அது ஹிம்சை அப்படின்னு தெரியலையே. அப்ப துன்பத்தை கொடுப்பதும் ஹிம்சையாக தெரியவில்லை, உயிரை வாங்குவதும் ஹிம்சையாக தெரியவில்லை. இதை தாண்டி வேறேதோன்னு தான் ஹிம்சைன்னு தோற்றுகிறது. இதை பகவத் ராமானுஜர் தன்னுடைய ராமானுஜ பாஷ்யத்தில் கீதா பாஷ்யத்தில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த காலத்தில் துன்பம் ஏற்படுறதா இன்பம் ஏற்படுறதாங்கிறது இம்மெட்டீரியல்னு சொல்றோம் இல்லையோ, அதை பத்தின நோக்கமே இந்த இடத்தில் கிடையாது. நீண்ட காலத்துக்கும் துன்பம் ஏற்பட்டு நீங்காத தீங்கை ஒரு செயல் ஏற்படுத்தும் என்றால் அதற்கு ஹிம்சைன்னு பெயர் வைத்தார்கள். ஏன் வைத்தியர் பண்றது ஹிம்சை வாரதில்லை? தற்காலிகமான துன்பம் ஏற்பட்டாலும் நீண்ட காலத்துக்கு நமக்கு நன்மை ஏற்படுகிறது. அதே போல் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏன் ஹிம்சைன்னு சொல்றதில்லை? தற்காலிகமாக பிரசவ வலியை ஏற்றுக்கொண்டாலும் நீண்ட காலத்துக்கு குழந்தையை மகிழ்ச்சியோடு கொஞ்சம் இன்பம் ஏற்படுகிறது. ஆகையால் இவை ஹிம்சையில் சேர்ப்பதில்லை. அதே போல் பிராணனை மட்டும் வாங்காமல் சொத்தத்தினை ஒருத்தர் பறிஞ்சுன்னு போயிட்டோம்னா நீண்ட காலத்துக்கு துன்பத்தை தானே கொடுக்கிறது, ஆகையாலே ஹிம்சையில் சேருகிறது. அதே தற்காலிகமான ஒரு துன்பத்தை கொடுத்து நீண்ட காலத்துக்கு நல்லது செய்யும் என்னால் அது ஹிம்சையாகவே ஆகாது, அது தர்மம் தான் என்று கண்ணன் இங்கு தெரிவிக்கிறான். அவேக்ஷ யுத்தத்திலிருந்து ந விகம்பித்து மறுக்கசி, ஆகையாலே இந்த யுத்தத்திலிருந்து நீ ஓட முடியாது, இந்த யுத்தங்கிறது ஹிம்சையாகவே ஆகாது, இந்த சண்டையை போடுவதனாலே உனக்கும் ஸ்வர்க்கம் கிடைக்க போகிறது, இந்த சண்டையிலே உன் எதிராளிகள் யார் உயிரை விட்டாலும் அவர்களுக்கும் வீரஸ்வர்க்கம் கிடைக்க போகிறது. ஆக மொத்தத்தில் எது தேவை? தர்ம யுத்தம் பண்ணினாயாங்கிறதுதான் முக்கியம். தர்மத்துக்காக யுத்தம் பண்ணினாயா, யுத்தத்தின் போது தர்மத்தை கடைபிடித்தாயா, இந்த ரெண்டு தான். நான் யுத்தம் பண்ணும் போதும் தர்ம வழியிலிருந்து மாறிவிடக்கூடாது. நான் எதற்காக யுத்தம் பண்ணுகிறேனோ அந்த பயனும் தர்மமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சட்டமும் சரிவர இருந்ததென்றால் தானே அந்த தர்ம யுத்தத்தாலே நமக்கு நன்மைதானே ஏற்படும், அது ஹிம்சையாகவே ஆகாது. ஆகையால் அர்ஜுனா, இது அதர்மம்னு நினைத்து கலங்காதே, உனக்கு இதுவே சிறந்த தர்மம், இத்த செய்வாய் என்று கண்ணன் 31வது ஸ்லோகத்தாலே அர்ஜுனனை தூண்டுகிறான். மேலே பார்க்க வேண்டியவர்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது அண்ணன் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.